ஏன் டூ டேஸ் வந்துட்டே வரீங்க? வை கேன் கம்? இல்லப்பா, ஏன் வந்துட்டே வரீங்க? உங்க ஸ்கூல்ல யாரனா உங்களை மிரட்டினாங்களா? யாரனா திட்டினாங்களா? யாரனா அடிச்சாங்களா? சார் யாரனா ஒண்ணு அடிச்சாரா? அப்ப ஏன் அழுதுட்டே வரீங்க? டூ டேஸா கிரை அண்ட் கம்மியாமே. உங்க டாடி சொல்றாரு, இன்ஃபார்மிங் அவர் டாடி, டூ டேஸா கிரை பண்ணிட்டே இருக்கான்னு. ஏன் ஸ்கூல் வர பிடிக்கலையா? அப்ப ஏன் அழுறீங்க? என்ன ப்ராப்ளம்? குட் மார்னிங்மா, குட் மார்னிங்மா. இல்ல எல்லாமே இதுக்கு மேல அழமாட்டீங்க. ஓகே, எதுக்காக அழுந்தீங்க? நீங்க ஜாலியா வர ஸ்டூடெண்ட், டூ டேஸா ஏன் அழுந்தீங்க? ஏன் இன்னைக்கு அழுந்துட்டே வந்தீங்க? ஆயா இல்லையா? எங்க போயிட்டாங்க? பெங்களூருக்கா? ஓகே, அதனால அழுந்தீங்களா? இல்ல மம்மி டாடி யாருன்னா அடிச்சாங்களா? அடிச்சாங்களா? ஏன் தப்பு பண்ணீங்களா? சாப்பிடாம இருந்தீங்களா? ஏன் நீங்க சாப்பிட்டா ஏன் அடிக்கிறாங்க? குட் மார்னிங்மா. சாப்பிட்றீங்களா? ஒழுங்கா சாப்பிட்டா மம்மி அடிப்பாங்களா? அப்போ ஒழுங்கா சாப்பிடணும் இல்ல? மார்னிங் ஏஞ்ச உடனே ஸ்கூல் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பிஃபோரா சாப்பிட்டுடணும். சாப்பிட்டாதானே மார்னிங் ஃபுட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? மார்னிங் ஃபுட்டு அவாய்ட் பண்ணாம மம்மிக்கும் டேடிக்கும் ட்ரபிள் கொடுக்காம மார்னிங் நீங்களாவே சாப்பிடுமா, எனக்கு ஊட்டி விடுங்க, இல்ல நான் சாப்பிட்டுறேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியா ஸ்கூலுக்கு வரணும். ஹாப்பியா வந்து ஜாலியா படிக்கணும், அப்பதானே டாடி மம்மி மாதிரி பெரிய ஆள் ஆக முடியும். குட் பாயா இருக்கணும்ல. குட் மார்னிங் டா. குட் பாய் பேட் பாயா? டுமாரோல இருந்து அழுது வீட்டுல அடம் பிடிப்பீங்களா? மம்மி டாடி சொல்றது கேட்கணும், ஒபே பண்ணணும், அதே மாதிரி ஸ்கூலுக்கு அடம் பிடிக்காம ஹாப்பியா வரணும். கூல், ஓகே ஓகேவா? குட் பாய் தானே மித்ரன் வந்து, குட் பாய் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் சார். ஸோ அதனால குட் பாயா இருக்கணும். குட் மார்னிங்மா, ஓகேவா? குட் பாயா வரணும், குட் பாயா ஹாப்பியா சிரிச்சிட்டே வரணும், அதுதானே ஜாலியா இருக்கும். ஸ்மைல், ஓகே, வெரி குட், கோ.